ஃபிளாக்ஸைடு யூஸ் பண்ணி ஒரு செம்ம சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹேர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்க்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கோல்ட் ஆகிற ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம் அப்படி இருக்கவங்களும் இந்த ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம கிளாசிஃபையர் ஃபேமிலி 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த 100K ஸ்பெஷலாக நம்ம கிளாசிஃபையர் அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்மக்கிட்ட ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா முழுக்க வந்து கிடைக்குது. நம்ம வெப்சைட்டில் இந்த ஷாப் ஆல் கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதில் எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சில ப்ராடக்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் இது வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா முழுக்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாசிஃபையர்லேருந்து எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் தேவை. வெந்தயம் இந்த ஹேர் மாஸ்க்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கோல்ட் ஆகாது, பிகாஸ் வெந்தயத்தில் அயன் அண்ட் ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் என்னோடய ஹேர் லென்த் எல்லாத்துக்கும் தேவை அப்படிங்கிறதுனால 4 ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீடில் ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. இது உங்களோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ண நல்லாயிருக்கும். ஃப்ளாக்ஸ் சீட் நீங்கள் சப்போஸ் உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசி. நீங்கள் எந்த விதமான அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கோங்க. ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் ஸ்ட்ராச் வந்து நிறையா இருக்குது. இது உங்களோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமானது செம்பருத்தி பூ இல்லைனா செம்பருத்தி எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா சீசன்லேயும் செம்பருத்தி வந்து கிடைக்காது. ஸோ அதனால் உங்கள் வீட்லையோ இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் செம்பருத்தி பூ கிடைக்குதோ அந்த டைமில் செம்பருத்தியை நீங்கள் வீட்டில் ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சாலே இந்த மாதிரி செம்ம சூப்பராக காஞ்சிரும். இந்த ட்ரைடு செம்பருத்தி பூவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்போல்லாம் ஹேர் மாஸ்க்கோ சீரமோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 to 6 செம்பருத்தி பூ வந்து எடுத்திருக்கேன், காஞ்ச செம்பருத்தி பூ. ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. அதில் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெந்தயம் 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 4 to 5 செம்பருத்தி பூ இல்லை செம்பருத்தி எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காமிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் அவ்வளோ நிறையா இருக்குது. இது உங்களோட ஹேர் ஃபாலை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 to 5 மினிட்ஸ் இல்லை 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பாயில் பண்ணாலே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க, சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு ஜெல் டைப் ஆஃப் கன்சிஸ்டன்சியில் இந்த லிக்விட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆரட்டோன்னு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஜெல் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு அந்த பிழிஞ்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் அம்மாவோட ஹெல்ப்பை கேட்டு பண்ணுங்கள், பிகாஸ் சூடாக இருக்கும் போது மேலே பட்ட ஹர்ட் ஆகிடும், அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸோட அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த ஜெல் கிட்ட நம்ம கீழே வந்து கிடச்சிடும். நீங்கள் மேலே இருக்க சக்கையை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சா அதையும் நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா பாடி ஸ்க்ரப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூப்பரான ஹேர் ஜெல்லை நம்ம வந்து ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோட எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்குது. முக்கியமாக ஹேர் மாஸ்க்குன்னு சொன்னோடனே பவுடர் ஃபார்மில் இருக்கும், இல்லைனா அரைச்சி ஏதோ பிசு பிசுன்னு நம்ம அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஃப்ளாக்ஸீட் ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்காது, தலையில் அந்த திப்பி திப்பியாக இருக்க ப்ராப்ளமும் இருக்காது. இன்னொன்று, இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் டைப் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களோட ஸ்கேல்பில் உடனே வந்து அப்சர்வ் ஆகும் மற்ற ஹேர் மாஸ்க்கை கம்பேர் பண்ணும் போது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்ளை ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் லென்த்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க, பிகாஸ் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது, ஹேர் பாதியிலே உடையுது, இல்லை ஹேர் டென்சிட்டி இருக்க மாட்டேங்குது, ஹேர் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் நம்ம இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இல்லை, 4-5 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு இது உங்களோட ஹேரில் 15 to 20 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். சில பேருக்கு சளி பிடிக்கும்னு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் நீங்கள் நார்மலாக எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், வீக்லி ஒன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போலாம் இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்கு நான் தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க, பிகாஸ் நிறைய தடவை கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.